ஹாய் கைஸ் ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா பாலிட்டி கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் கிளாஸ் எதை பற்றிலாம் போட்டிருப்போம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் பற்றி போட்டிருப்போம், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் அதெல்லாம் முடிச்சிருப்போம். அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம், பஞ்சாயத்து ராஜில் எந்தெந்த கமிட்டிஸ் வந்தாங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கான கிளாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாலேஜஸ் இன்னைக்கான ப்ராவர்ப் என்னது அப்படின்னா நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர் என்னது? அறிவே ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்றது. நம்மளால ரொம்ப ஒரு ஆயுதத்துல கூட ஆயுதத்தால கூட நம்மளால சில சமயம் வந்து காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்துல வந்து நம்மளை வந்து நம்ம அறிவு காப்பாத்துவோம், சரியா? சோ அறிவே ஆயுதம் அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 8101234234 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி 2023க்கான பாலிட்டி கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம், சரியா? பாலிட்டி கிளாஸஸில் ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ல ஆர்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, சிட்டிசன்ஷிப் பார்த்துருப்போம், டெரிட்டரி பற்றி பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம், எந்தெந்த கமிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க, அது வந்து எப்படி எல்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பார்க்காதவங்க முன்னாடி கிளாஸ் இருக்கோ போய் பார்த்துக்கோங்க, சரியா? அதை பற்றி பேசிப்போம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேற்று கமிஷன்ஸ் பார்த்துருப்போம், யூபிஎஸ்சி பார்த்துருப்போம், எது கான்ஸ்டியூஷனல் பாடி, அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே அடிப்படையாக அமைஞ்சிருந்த அரசியலமைப்பு அடிப்படையாக இருந்த எந்தெந்த கமிஷன் இருந்துச்சு, யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் அதெல்லாம் பார்த்துருப்போம், ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம், ஆடிட்டர் ஜென்ரல்னா யாருன்னு பார்த்துருப்போம், காம்ட்ரோலர்னா யாருன்னு பார்த்துருப்போம், எல்லாத்தையும் பார்த்தோம்ல. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரிட்டிஷ்காரவங்க வந்து நம்ம நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம இந்த எலெக்ஷன் முறையை வச்சு தான் இந்த நாட்டவே கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம், சரியா? அந்த எலெக்ஷன் முறை இதெல்லாம் அறிவிச்சதுனால தான் நம்மளை இன்னமும் யாரும் அந்த டாமினேட் பண்ணாமல் அந்த இதில் நம்ம விடாமல் நம்மளே ரூல் பண்ணி கரெக்டாக கவர்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம், சரியா? சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்து அவங்கள வந்து டைரக்ட் எலெக்ஷனில் செலக்ட் பண்ணி, இன்டைரக்ட் எலெக்ஷனில் செலக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எலெக்ஷன் வச்சு தான் நடக்குது, சரியா? எலெக்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை வந்து ஆட்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஒருத்தவங்க வந்து கரெக்டாக நம்மளை ரூல் பண்ணாமல் இருக்கும் போய் தான் என்ன ஆச்சு அப்படின்னா வேற நாட்டுக்காரவங்க வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி பண்ண வந்தாங்க. இப்போ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் அவங்கவுங்க டியூட்டிஸை அதுவும் அவங்களா செலக்ட் ஆகாமல் மக்களே அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறோம், சரியா? ஸோ நம்ம இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அந்த மாதிரி இருக்கிறதுனால யாருமே உள்ள வர முடியாது. எல்லா அவங்கவுங்க ஒர்க்கை வந்து கரெக்டாக பார்க்கறதுனால வேற கண்ட்ரிக்காரவங்க நம்ம கண்ட்ரிக்குள்ள வர முடியாதுன்ற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த எலெக்ஷன் தான், சரியா? கான்ஸ்டியூஷன் January 26, 1950 வந்து அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல இந்த எலெக்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எலெக்ஷன் ஒன்று இருக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றவங்க தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து அதில் வந்து இப்போ லோக்சபாவில் இருக்கவங்க அந்த எம்பிஸில் வந்து டைரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணவங்க, பிரைம் மினிஸ்டர் அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிறவங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அவங்க இந்த கவர்னர் அவங்களாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், எம்எல்ஏ அவங்களாம் இன்டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபால இருக்கவங்களாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்னது? நம்மளால தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுறோம்ல, அவங்க ஓட் பண்ணி ஒருத்தவங்களை எடுக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவாங்க, சரியா? சோ டைரக்ட் எலெக்ஷன்னா என்னன்னா நம்மளே நேரா ஓட் போட்டு அனுப்புறவங்க தான் டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் என்னன்னா நம்ம அனுப்புனவங்க ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அனுப்புறது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? உங்களுக்கு டைரக்ட் இன்டைரக்ட்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். வந்து இப்போ ஃபினான்ஸ் கமிஷனா அதை ஒரு ஆர்டிக்கல்ல வச்சிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ்லாம் பார்த்துருப்போம், அதை எப்படி ஒரு ஆர்டிக்கல்ல வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனையும் ஒரு ஆர்டிக்கல்ல வச்சிருப்பாங்க. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 324 to 329 வரை இருக்க எல்லா ஆர்டிக்கலுமே இந்த எலெக்ஷன் கமிஷன் பத்தி தான் பேசும். எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னா பார்ட் 15 இருக்கும், சரியா? அதுல ஃபுல்லாவே இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன்ல யார் இருப்பா
அப்படின்னா இப்ப நம்ம நாட்டை ரூல் பண்றதுக்கு ஹெட், நம்ம நாட்டோட ஹெட் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு, பிரசிடென்ட்ட சொல்லுவோம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க யாரு இருப்பாப்போ, அதுல யார் இருப்பாங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரும் இருப்பாங்க. சரியா, ஒரு சீஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு இல்ல ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் யாரு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவாரு. சரியா, பிரசிடென்ட் தான். இவங்க டேர்ம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு வந்து 65 வயசு வரையும் இருக்கலாம், இல்லைன்னா 6 இயர்ஸ், 6 வருஷத்துக்கு இவங்க இருக்கலாம். சரியா, 65 வயசு வரை இருக்கலாம், 6 வருஷத்துக்கு இருக்கலாம், அதுதான் இவங்களோட டேர்ம்ஸ். சரியா, இவங்களை செலக்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், அதாவது 18 வயசு நிரம்பிய எல்லாரும் ஓட் பண்ணலாம், அந்த முறையில எல்லாரையும் தேர்ந்தெடுத்து ஓட் போட வச்சு கண்ட்ரியை கரெக்டா நம்ம இதை கொண்டு போறத பேசி எது அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். அதை பண்றவங்க யாரு அப்படின்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் பிளஸ் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரும் இருப்பாங்க. இவங்க டேர்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க வந்து வாலண்டியரா நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பிளஸ் இன்னொன்று என்னது அப்படின்னா, எப்போ இவங்களை டெர்மினேட் பண்ணலாம், இந்த பீரியட்ல இவங்க வேணாம்னு சொல்லி டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு கரெக்டா இல்லை அப்படின்ற நினைச்சாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இவங்களை எலிமினேட் பண்ணலாம். சரியா, இந்த இவங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் இருக்கவங்களோட சேலரி என்னவோ அதுதான் வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் எலெக்ஷன் கமிஷனர் அவங்களோட சேலரி வந்து அதுதான். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் இருப்பாங்க, எந்த ஆர்டிக்கல்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 324லேருந்து 329 வரையும் பார்ட் வந்து 15. சரியா, எந்த மெத்தடில் ஓட் பண்ணுறவங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் மெத்தட், அதாவது 18 வயசு நிரம்பி இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ், ஆர்டிகல் 323B என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஏதாவது பார்லிமெண்ட் இப்ப வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து மாத்தணும், இப்ப ஓட்டுதுல ஏதாவது ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 323B படி பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பவர் இருக்கு, ஒரு தீர்ப்பாயம் ஆரம்பிச்சு அதை வந்து முன்னாடியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போலாம் ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு எல்லா கோர்ட்டுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, விசாரிக்கலாம், ஒரு தீர்ப்பாய், அதாவது ஒரு ட்ரிபுனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரை எந்த ட்ரிபுனல்ல அந்த மாதிரி போனதில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அந்த சேஞ்ச் பண்ண அந்த ஆர்டிக்கல் என்னது அப்படின்னா ஆர்டிக்கல் 323B. சரியா, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ், எல்லா கோர்ட்டுக்குமே அந்த சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, முன்னாடி சுப்ரீம் கோர்ட் மட்டும் இருந்துச்சு, இப்போ ஹை கோர்ட்ல கூட நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அவங்க ஒரு ட்ரிபுனல் போட்டு இது எப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் மெஷினரி. எலெக்ஷன் மெஷினரி எப்படி நடக்குது அப்படின்னா, ஆர்டிகல் 324 என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோக்சபா கண்டக்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குல்ல, அதுல ராஜ்யசபால போறவங்க இன்டைரக்ட் எலெக்டிவ் மெத்தட்ல தான் போவாங்க, பட் லோக்சபால போறவங்க வந்து டைரக்ட் எலெக்டிவ் மெத்தட்ல தானே போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா கண்டக்ட் பண்ணலாம், எந்த ஆர்டிக்கல் படினா ஆர்டிக்கல் 324 படி. சரியா, அதுக்கப்புறம் என்னன்னா 3 மெம்பர் பாடி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து சில சேஞ்சஸ் வந்து ஏதாவது ஓட் எலெக்ஷன் மெத்தட்ல பண்ணணும்னு நினைச்சா லோக்சபால ராஜ்யசபால பில்ல பாஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் பண்ண முடியும், ரொம்ப ரேர் இதில் வந்து பண்ணலாம், ஆனால் அதை பார்லிமெண்ட் ஒத்துக்கல அப்படின்னா அதை பண்ண முடியாது. சரியா, 3 மெம்பர் பாடி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். நான் சொன்னேன்ல, ஒரு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரும் பிளஸ் 2 எலெக்ஷன் ஆஃபீஸரும் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க யாரு, மொத்தம் 3 பேரையும் பிரசிடென்ட் தான். சீஃப் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருக்கு கீழே யாரு, இவர் வந்து கண்ட்ரியில தான் அந்த 3 பேர் இருப்பாங்க. யாரு, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் பிளஸ் 2 எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸ்டேட் இவங்க வந்து கண்ட்ரியில இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் வேணும்ல, இப்ப வந்து மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுல மாநிலத்துல ஒருத்தர் வேணும்ல, அது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். சரியா, அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தவங்க, அது யார் இருப்பா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாரு. யார் இருப்பா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு தாலுக், அதாவது தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தொகுதியில ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவங்க. அதுக்கப்புறம் தாலுக், தாலுக்ல இருக்கவங்க யாரு அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்.
சரியா? ரிட்டர்னிங் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? இதுதான் அந்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அடுத்து தாலுக், அடுத்து வந்து எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சீஃப் ஸ்டேட்ல தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தாலுக்கு இருப்பாங்க. தாலுக்குல தான் ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது வந்து இந்த ரிட்டர்னிங் ஆபீசரோட வேலை. சரியா? எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது ரிட்டர்னிங் ஆபீசரோட வேலை. அந்த ஓட்டர் லிஸ்ட் இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்களே, அது இந்த எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரோட வேலை. இவங்களுக்கு கீழே வந்து ப்ரெசீடிங் ஆபீசர், ப்ரெசீடிங் ஆபீசர்னு ஒருத்தருங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னா, போலிங் ஆபீசர், போலிங் ஆபீசர். அதாவது டிஸ்ட்ரிக்ட் போல் இருக்கும்ல, பூத்து, அந்த பூத்துல இருக்க ஆபீசர். அவங்களுக்கு மேல ப்ரெசீடிங் ஆபீசர், அவங்களுக்கு மேல இந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் ஃபார்ம் பண்றவங்க. இவங்களுக்கு தேவை அப்படின்னா ஹெல்ப்புக்கு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிட்டர்னிங் ஆபீசர், அவங்களுக்கு மேல இருப்பாங்க. அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. ஸ்டேட், அடுத்து கண்ட்ரி, இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இவங்களா இருப்பாங்க. ஓகே, யார் யார் இருப்பான்னு பாத்துட்டீங்களா? ஸ்டேட்ல முதல்ல ஸ்டேட்ல வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. அடுத்து தாலுக்குல இருப்பாங்க. அடுத்து அந்த தாலுக்குல ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க. அடுத்து வந்து அந்த ஷெட்யூல் பண்றவங்க, ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் ஷெட்யூல் பண்றவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் இருப்பா அப்படின்னா, ப்ரொசீடிங் ஆபீசர் இருப்பாங்க, போலிங் ஆபீசர் இருப்பாங்க. இவங்க மூலியமா தான் நம்ம எலெக்ஷன் வந்து கண்டினியூட்டியா போயிட்டு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னிங் ஆபீசர். நான் சொன்னேன்னா ரிட்டர்னிங் ஆபீசர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு அசம்பிளியில வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னா ரிட்டர்னிங் ஆபீசர் தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டரல் ரோல்ஸ் ஃபார் அ பார்லிமெண்டரி அசம்பிளி, கான்ஸ்டியூன்சி, இதெல்லாம் பண்ணது வந்து இந்த ரிட்டர்னிங் ஆபீசர். ஓகேவா? ரிட்டர்னிங் ஆபீசர், அவங்களுக்கு கீழே வந்து இந்த எலக்டோரல் ஆபீசர் அப்படின்றவங்க இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்குலாம் தேவை அப்படின்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இவங்களை எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட்ல ஒவ்வொரு ஆபீசரா இருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் எல்லாம் போடுவாங்க. சரியா? இந்த ப்ரொசீடிங் ஆபீசர் அப்படின்னா அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களதான் வந்து ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கவங்கள ப்ரொசீடிங் ஆபீசரா போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டீச்சர், அவங்கள வந்து இந்த போலிங் ஆபீசரா போடுவாங்க. சரியா? இந்த மாதிரிதான் நம்மளோட எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா 2 கிலோமீட்டருக்கு, பூத் வந்து 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை, அதுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னா 1500 பேர் மட்டும்தான் இருக்கணும். 2 பூத் இருக்கும். சரியா? 8 மணி நேரம் வந்து அந்த எலெக்ஷன் ஆபீஸ் வந்து வேலையில இருக்கணும். சரியா? ஓட் போடுறவங்க எல்லாம் ஓட் போடுறதுக்கு அந்த உள்ள நம்ம போனோம்னு என்ன நடக்கும் அப்படின்னா, கரெக்டா இருக்கா, நம்ம லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கமா, நம்ம ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது கொண்டு வர சொல்லுவாங்களா, அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் நம்மள உள்ளயே அனுப்புவாங்க. சரியா? அந்த ப்ராசஸ்ல இருக்கு. அதான் எலெக்ஷன் ப்ராசஸ். 5-year limit. There can be no longer than 6 months. Notification. Candidate get at least 2 weeks for political campaign before the actual date of poll. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேர்ம் வந்து இப்போ வந்து பிரசிடென்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க டேர்ம் எவ்வளவு இருக்கும், 5 வருஷம் தான் இருக்கும். அந்த 5 வருஷத்துக்குள்ள முடியறதுக்குள்ள, அதாவது அந்த லோக்சபா இது கலையிறதுக்குள்ள 6 மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த எலெக்ஷன் வச்சு அவங்கள செலக்ட் பண்ணி எடுத்துடணும். சரியா? பிரசிடென்ட் யா, இது பிரைம் மினிஸ்டர் யாரு, சீஃப் மினிஸ்டர் யாரு, அந்த மாதிரி வந்து எலெக்ஷன் ஆபீசர் தான் இவங்களை செலக்ட் பண்ணி எடுத்துடணும். சரியா? 6 மாசத்துக்கு மேல டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 6 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நோட்டிபிகேஷன் அவங்க வந்து இப்ப எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா முன்னாடியே ப்ரெஸ் மீட்ல இந்த மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்ல இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யாரு இந்த கட்சியில நிற்போம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஓகே, எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்க அந்த எலெக்ஷன் ஆபீசர் சீஃப் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்களோட அதெல்லாம் கரெக்டா, அவங்க ஒழுங்கான அந்த சிட்டிசனா, இந்த ஏஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சா, இவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் இவங்கவுங்க நாமினி அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அறிவிச்சிருவாங்க. அந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் 2 வீக்ஸுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நடக்கிற 2 வீக்ஸுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுதான் அந்த
எல்லாத்தையும் ஊர்ல எல்லாம் தெருல எல்லாம் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களோட சிம்பிளையும் அவங்க இது பண்ணிக்கலாம், வச்சுட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிரச்சாரம் பண்றது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும், எலெக்ஷனுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே அதெல்லாம் முடிச்சிடணும். சரியா? அவங்க வந்து அந்த சமயத்துல நான் இதை செய்யறேன் சரின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து அவங்களோட வேலை. சரியா? கேண்டிடேட் கெட் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் கம்பெயின் பிஃபோர் த ஆக்சுவல் டேட் ஆஃப் போல், அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா? இப்ப எலெக்ஷனை பத்தி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடவை வரிசையா இருந்து எழுதிடுறேன். யார் யார் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரியில சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ல ஒரு சீஃப் எலெக்ஷன் ஆபீசர், இவங்க ஸ்டேட் இதெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துல வராது, அது ஃபுல்லாவே ஸ்டேட் மட்டும்தான் பார்ப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன இருப்பாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தாலுக் லெவல்ல ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க. தாலுக் லெவல்ல யார் இருப்பா அப்படின்னா, ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆபீசர், எலக்டோரல் ஆபீசர் இருப்பாங்க. அந்த ஓட்டர் அந்த இதெல்லாம் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணணும்ல லிஸ்ட், அதுக்கு. அடுத்து வந்து ப்ரொசீடிங் ஆபீசர் இருப்பாங்க, ப்ரொசீடிங் ஆபீசர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலிங் ஆபீசர் இருப்பாங்க. ஓகேவா? யார் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு இல்லை அந்த லிஸ்ட் செக் பண்றவங்க, அடுத்து ப்ரொசீடிங் ஆபீசர், போலிங் ஆபீசர், இந்த மூலியமா தான் எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பத்தி பார்த்தோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் முன்னாடி பஞ்சாயத்து ராஜ் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் தெரியணும்னா முன்னாடி கிளாஸ்ல பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டெய்லியும் பாலிட்டி கிளாஸ் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்றதுக்கு 8101234234 நம்பர் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பவானி 2023 அப்படின்ற கோட் சொன்னீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பாலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். பாலிட்டி வந்து நம்ம எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, பார்லிமெண்ட்னா என்ன, ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன, எலெக்ஷன்னா என்ன, எலெக்ஷன் கமிஷனர்னா என்ன, அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க டேர்ம் என்ன, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க கான்ஸ்டியூஷனில், என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருந்திருக்கு, அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பாலிட்டி. ஸோ இதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே.